அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் சார்வரி வருட பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம். சூரியன் மீனம் ராசியில் சஞ்சரிப்பார். இதற்கு பின்னர் சூரியன் மேஷத்தில் உச்சநிலையை அடைவார். நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டையை கிளப்பும். பங்குனி மாதம் குருவின் அருள் நிறைந்த மாதம். குருவின் வீடான மீனராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம். அரசன் முதல் ஆண்டி வரை நாம் அனைவரும் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாக குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த பங்குனி மாதம் விளங்குகிறது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் ஆசிரியராகிய குருவின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு சனி சேர்க்கை, கும்பத்தில் புதன் சுக்கிரன், மீனத்தில் சந்திரன் சூரியன். மேலும் இந்த மாதம் ஆங்கில தேதி 18/3/2021 அன்று சுக்கிரனும், 25/3/2021 அன்று புதனும் மீனராசிக்கு மாறுகிறார்கள். 5/4/2021 அன்று குரு கும்பராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகிறார். 10/4/2021 அன்று புதன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 11/4/2021 அன்று சுக்கிரன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 13/4/2021 அன்று செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மேலும் இந்த பங்குனி மாதத்தில் தெய்வீக திருமணங்கள் அதிகம் நிகழும். இந்த மாதத்தில் கோவில்களில் நடைபெறும் திருக்கல்யாணங்களை கண்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பார்வதி பரமேஸ்வரன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஆண்டாள் ரங்கம்மன்னார், தெய்வானை முருகன் என திருக்கல்யாணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த பங்குனி மாதத்தில் நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி அன்பர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, சார்வரி வருடம் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே புத சுக்கர யோகம் செயல்படுகின்றது. அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சனியும் குருவும் இருப்பதால் வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாமல் போகலாம். இந்த மாதம் 3 கூடிய சூரியன் 10 இடத்தில் நிற்பதும், 6 கூடிய செவ்வாய் 12 இடத்தில் நின்று தன்னுடைய ஆட்சி வீட்டை பார்ப்பதும், மாதம் தொடங்கி 13 நாளுக்குள் உங்களுக்கென்று தனிப்பட்ட உயர்வு அதிர்ஷ்டங்களை கொடுக்கப் போகின்றது. ஆரோக்கியத்திற்கு குறைவே இல்லை. குடும்ப தேவை அத்தியாவசிய கடமைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். பண விஷயங்கள் சரளமாகிக் கொண்டே வரும். கடன் விஷயங்களில் மாதம் முழுவதும் எந்த பிரச்சனையும் தொல்லையும் இருக்காது. வம்பு வழக்கு விஷயங்கள், கோர்ட் போலீஸ் ரீதியான சிக்கல்கள் இந்த மாதம் 2 தினத்துக்கு பிறகு உங்கள் பக்கம் சாதகமாக அமையும். சுபகாரிய விசேஷங்களும் வாரிசுகளின் எதிர்கால உயர்வின் பொருட்டு எடுத்து வரும் முயற்சிகளிலும் அதிர்ஷ்ட சாதக முடிவுகள் கிடைக்கப் போகின்றது. உத்தியோகம் பதவி விஷயங்களில் முதல் வாரம் கடந்த பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. தொழில், வியாபாரம், நிர்வாகம், பட்ஜெட் விஷயங்கள் எல்லாம் ஏற்றத்தை தரப்போகின்றது. இந்த மாதத்தின் செவ்வாய் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் சௌகரியங்களும் பொன் பொருள் ஆடை ஆபரண வாகன சொத்துப்பத்து சேர்க்கைகளும் காத்திருக்கின்றது. புத்திர பாக்கிய கவலையில் உள்ள இளம் தம்பதியர்களின் வாழ்வில் சந்தோஷம் மழலை ரீதியாக ஏற்பட போகின்றது. இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு மற்றும் சாத்தியமில்லாத காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கப் போகின்றது. உங்கள் ராசிக்கு 5/12 அதிபதியான சுக்கிரன் மார்ச் 18 தேதி மீனராசியில் உச்சம் பெறுகின்றார். எனவே தொழில் ஸ்தானம் கொஞ்சம் பலமடைகின்றது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பணிமாற்றம் திருப்தியாக இருக்கும். இருப்பினும் சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சொந்த தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள்.
தற்போது அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருப்பதால் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடுவதில் சற்று தாமதம் ஏற்படலாம். மார்ச் 25ஆம் தேதி மீனராசிக்கு புதன் செல்கின்றார். இது அவ்வளவு நல்லதல்ல. ராசிநாதம் மற்றும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகளும் மனக்கலக்கமும் ஏற்படுகின்றதே என்று கவலைப்படுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்களை நம்பி செய்ய முடியாது. ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் கும்பராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசியையும் 3, 5 ஆகிய இடங்களையும் பார்க்கின்றார். எனவே ஆரோக்கியம் சீராகும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வழக்குகள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் சிலரது ஒத்துழைப்பு கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த தடைகள் அகலும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி மேஷராசிக்கு புதன் செல்கின்றார். அதேபோல் ஏப்ரல் 11ஆம் தேதி மேஷராசிக்கு சுக்கிரனும் வருகின்றார். இரண்டும் ஒன்று சேரும் பொழுது புத சுக்கிர யோகம் உருவாகின்றது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இவர்கள் சேருவதால் எதிர்பாராத தனலாபமும் எண்ணற்ற புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் போகின்றது. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பெண்வழி பிரச்சனை முடிவுக்கு வரும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும். ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். உத்தியோக மாற்றம் உறுதியாகும். சகோதரர்கள் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்ய முன்வருவார்கள். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இந்த மாதம் வியாழக்கிழமை தோறும் குருவை வழிபாடு செய்யுங்கள். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கையினால் வருமானம் தொடர்ந்து திருப்திகரமாக இருக்கும். இருப்பினும் செலவுகள் குறைந்தபாடில்லை. திட்டமிட்டு செலவு செய்வது மாத கடைசியில் பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க உதவும். சென்ற மாதம் ஏற்பட்டிருந்த உடல் உபாதைகள் நீங்கிவிடும். ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி ஏற்படும். திருமண முயற்சிகளில் இந்த மாதமும் அதிக கவனம் வேண்டும். தக்க பெரியவர்களை கொண்டு ஜாதக பொருத்தம் பார்ப்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் தவறான முடிவுகள் எடுப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை குருவின் நிலை எடுத்து காட்டுகின்றது. நெருங்கிய உறவினர்களின் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் சற்று விலகியிருப்பது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சனி பகவானின் சஞ்சார நிலை சிறிது அனுகூலமாக மாறியுள்ளது. காரணம், மகர ராசியில் 25 டிகிரியை கடந்துள்ளார் சனி பகவான். அலுவலகத்தில் சென்ற மாதம் ஏற்பட்டிருந்த மன இறுக்கம் இந்த மாதம் இருக்காது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். ஒப்புக்கொள்வது உங்கள் எதிர்கால நன்மைக்கு உதவும். புதிய வேலைக்கு முயற்சிப்பதற்கு அனுகூலமான மாதம் இந்த மாதம். மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்தும் வளைந்து கொடுத்தும் நடந்து கொள்வது விவேகமாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் சென்ற மாதம் உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஏற்பட்ட முன்னேற்றம் இந்த மாதமும் நீடிக்கும். லாபம் சற்று உயரும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது மனதிற்கு நிம்மதியை தரும். புதிய முயற்சிகளில் முதலீடு செய்யும் அளவிற்கு கிரகநிலைகள் அனுகூலமாக மாறவில்லை. ஆதலால் தற்போதுள்ள அளவிலேயே வியாபாரத்தை தொடர்ந்து நடத்துவது பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதமும் பண விஷயங்களில் கண்டிப்பு அவசியம். கடனுக்கு சரக்குகளை சப்ளை செய்யாமல் இருப்பதும் அவசியம் என்பதை தனஸ்தானத்திற்கு ஏற்பட்டுள்ள கிரகதோஷம் குறிப்பிடுகின்றது. கலைத்துறையினருக்கு சிறு சிறு வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் ஓரளவு அபிவிருத்தி அடையும். இருப்பினும் முந்தைய வருமானமும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அளவிற்கு கிரகநிலைகள் சாதகமாக மாற மேலும் சிறிது காலத்திற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய தயாரிப்புகளில் ஈடுபடலாம். அரசியலில் ஈடுபடுவதற்கு சாதகமாக இல்லை. ஆதலால் முயற்சி எடுக்க வேண்டாம். அரசியலுக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. வரவிருக்கும் தேர்தலில் நிற்பதற்கு முன் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் அவசியம். பத்திரிகைகளில் வரும் செய்திகளை நம்பி தவறான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இத்தகைய தருணங்களில்தான் காலத்தின் நிலையை முன்கூட்டியே பிரதிபலிக்கும் தெய்வீக கண்ணாடியாக திகழ்கின்றது இந்த ஜோதிடம். மாணவ மாணவியர், இந்த பங்குனி மாதம் முழுவதும் கிரகங்கள் உங்கள் பக்கம்தான். படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது இன்றைய கல்விதான் என்பதை நீங்கள் உணர்ந்து படிப்பதற்கு சாதகமாக புதன் சந்திரன் சஞ்சார நிலைகள் அமைந்துள்ளன. விவசாய துறையினர் அடிப்படை வசதிகளுக்கு எந்தவித குறையும் இருக்காது. அரசாங்க ஆதரவு தேடி வரும். பழைய கடன்கள் அடைபடும். ஆடு மாடுகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும்.
வருமானமும் விளைச்சலும் திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இந்த மிதுனராசி பெண்களுக்கு ஏப்ரல் 13 தேதி மிதுனராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். இந்த மிதுனராசி பெண்களுக்கு இந்த மாதம் லாபாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் கூடும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் பலமுறை யோசித்து செய்யுங்கள். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி காணலாம். தாய்வழி ஆதரவு கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காது. அனுமன் வழிபாடு செய்யுங்கள். சென்ற மாசி மாதத்தை விட இந்த மாதம் கிரக நிலைகளில் சிறிது அனுகூலமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த மாற்றம் அளவோடு தான் உள்ளது. ஆதலால் தொடர்ந்து ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வருமானம் திருப்தியாக இருந்தாலும் வருகிறதே என்று செலவிடாமல் திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் அவசியம். குரு பகவானின் நிலையினால் நெருங்கிய உறவினர்களுடன் பழகும்போது அளவோடு இருத்தல் தேவையற்ற மன வேறுபாடுகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் சிறிது நெய்யும் சனிக்கிழமைகளில் சிறிது நல்லெண்ணையும் அருகில் உள்ள திருக்கோயில்களின் தீபத்தில் சேர்த்து தரிசித்து வாருங்கள். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு கைமேல் பலனளிக்கும். இந்த மாதம் அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் பங்குனி 2 முதல் 5 வரை, மேலும் 10 முதல் 13 வரை. உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் பங்குனி 23 முதல் 25 பிற்பகல் வரை. இந்த சமயத்தில் கோபத்தை தவிர்க்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.